நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் மகாவா இப்போ நடிச்சுட்டு வர நம்ம ரக்ஷிதா அந்த சீரியலில் ஹோம்லி கேரக்டர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ரொமான்ஸ் சீன்லாம் பயங்கரமாக நடிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரக்ஷிதா இப்போ ரீசெண்டாக தன்னோட இன்ஸ்டா பேஜில் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இவங்கள சாரி காஸ்ட்யூமில் பார்த்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கிளாமரான ட்ரெஸ்ல அவங்கள பார்க்குறாங்க. அந்த விதத்தில் புதுசு புதுசாக சீரியலில் ஆக்ட்ரஸ் எவ்வளோ பேர் வந்தாலும் இவங்களோட இடத்த யாராலுமே பிடிக்க முடியாது. விஜய் டிவியில் தொடர்ந்து பல சீரியலில் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்டு வர நம்ம ரக்ஷிதா சரவண மீனாட்சி சீரியல் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆகி ஃபேமஸும் ஆனாங்க. ஆனா இப்போ அதே மாதிரி இருக்க நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்லையும் நடிச்சுட்டு வராங்க. ரக்ஷிதா டப் ஸ்மாஷ் வீடியோஸ்லாம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸை பயங்கரமாக ஷாக் ஆக்கிட்டு இருப்பாங்க. விதவிதமாக தனக்கு பிடிச்ச மாதிரி நடிப்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் இப்போ வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க நம்ம ரக்ஷிதா. இதை பார்த்துட்டு ஷாக்கான ஃபேன்ஸ் எல்லாமே உருகி உருகி அவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த காஸ்டியூமில் அப்படியே நீங்கள் க்யூட் டால் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்திட்டு வராங்க. இப்போது ரீசெண்டாக விஜய் சித்ராவோட மறைவிற்கு பிறகு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அதிகமாக சித்ராவை மிஸ் பண்ணிட்டு வராங்க. ரக்ஷிதா வெளியிட்டிருக்க ஃபோட்டோஸில் அச்சு அசலாக விஜய் சித்ரா மாதிரியே இருக்காங்க நம்ம ரக்ஷிதா. அதனால் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அக்கா நீங்கள் அப்படியே சித்ரா போலவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சித்ராவோட ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ ரக்ஷிதாவோட ஃபேன்ஸாக மாறிட்டுருக்காங்க. இது வரைக்கும் இவங்களை இப்படி பார்க்காத ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ மாடலிங்கில் கலக்கலாம் நடந்து வந்து வெளியிட்டிருக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க.